கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து ஜென்ரல் பியூட்டி டிப்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபேஸ் ரிலேட்டடாக, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் என்னென்ன ரெமிடிஸ் கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸ் ஹோம்மேட் டிப்ஸு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பஃபி ஐஸ் இருக்கும், ஏஜிங் இருக்கவங்களுக்கு இருக்கும், சரியாக தூக்கம் இல்லைன்னா நிறைய பேருக்கு இருக்கும். அந்த பஃபி ஐஸுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, டீ பேக்ஸ் இருக்கு இல்லையா, டீ பேக்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 10 to 15 minutes நம்ம தூங்கினோன்னா அந்த பஃபி ஐஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும், நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸசிவ் ஆயில் செக்ரிஷன் இருக்கும், அதனால் நமக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வரலாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நமக்கு நார்மல் டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா வீட்டில், அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த போர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். அதோடு இல்லாமல் எக்ஸசிவ் ஆயில் கண்ட்ரோல் வந்து கம்மி பண்ணும் ஆயில் செக்ரிஷனு. அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸில் குழி குழியாக இருக்கும் இல்லையா போர்ஸு, அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம நார்மல் ஆப்பிளில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறது மூலயமா போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸன் ஆகும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கண்ணுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வருது இல்லையா, டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து இந்த குக்கும்பர் வச்சுக்கலாம், விட்டமின் இ ஆயில் இருக்குல்ல அது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இந்த ரிங் ஃபிங்கரில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதோடய ப்ரெஷர் வந்து கம்மியாக கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. நம்ம நார்மலாக எந்த ஸ்கின் எந்த இதில் வேணாலும் வச்சு ரொட்டேட் பண்ணும் போது ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ ரிங் ஃபிங்கரில் கொஞ்சமாக விட்டமின் இ ஆயில் எடுத்துகிட்டு சர்க்குலர் மோஷன் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்புறமா அதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஃபேஸில் வர பிளிமிஷஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா, நம்ம குக்குமரை வந்து அப்ளை பண்ணலாம், குக்குமரை கிரைண்ட் பண்ணிட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கண்ணுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் போகிறதுக்கு அப்படியே கட் பண்ணி கண்ணில் வைக்கணும்னு சொன்னேன். இந்த பிளிமிஷஸ் வந்து என்ன எதனால் வரும்னா, நம்ம சன்லைட்டில் சரியாக சன்ஸ்க்ரீன் ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால ஃபேஸில் ஒரு ப்ரௌன் ஸ்பாட்ஸு குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் மாதிரி தெரியும். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, குக்குமர் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes கழிச்சிட்டு வாஷ் பண்ணிடணும். அது கூட நம்ம டீட்ரீ ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னா டீட்ரீ ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறது மூலயமா அது வந்து கண்ட்ரோல் ஆகும் நல்லாவே. டே டு டே வீக்லி வீக்லி அதை அப்ளை பண்ணணும். அது மாதிரி மைல்டு ஃபேஸ் மசாஜ் கொடுக்கணும் நம்ம ஃபேஸுக்கு. அதுக்கப்புறமா டொமேட்டோஸ் நான் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸ் செக்ஷனில், டொமேட்டோவும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே நமக்கு டே டு டே லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த கிராம் ஃப்ளோர் இருக்குல்ல, நம்ம கடலை மாவுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் நம்ம ஃபேஸுக்கு ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். எவ்ரி வீக்கெண்ட் அது மாதிரி நேச்சுரலாக வீட்டில் கிடைக்கிறத வச்சே நம்ம ஃபேஸை எப்படி நம்ம கேர் பண்ணுறோன்றது தான் இந்த செக்மெண்ட்டில் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வேற ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன்.